இந்த சம்பவம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய மேலப்பாளையம் என்ற பகுதியில் தான் நடந்திருக்கு. மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நெல்லையில் அரசு பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றிட்டு வராரு. இவருடைய கணவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 68. இவர் வந்து இப்போ வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ இதனால ஆசிரியரும் அவருக்கு அந்த ஆசிரியைக்கு 15 வயதில் ஒரு மகளும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மேலப்பாளையத்தில் ஒரு வீட்டில் வசிட்டு வராங்க. ஸோ இந்த ஆசிரியருடைய வீட்டுக்கு ஆசிரியரின் தம்பியான நண்பர் வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன். அவருடைய வயது வந்து 29. இவர் அடிக்கடி வந்து தம்பியை நண்பர் வந்து அடிக்கடி இந்த ஆசிரியரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ இந்த ஆசிரியருக்கும் தம்பியோடைய நண்பருக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழக கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நெருக்கம் இவர்களுக்குள்ள கள்ள காதலாக மாறி அடிக்கடி வீட்டில் வந்து தனிமையில் வந்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க. இவனுடைய குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போன பிறகோ இல்லைன்னா வந்து குழந்தை வந்து வெளியே விளையாட போகும் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் அடிக்கடி வந்து தனிமையில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேர் தனிமையில் இருந்தது இந்த மகளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் சம்பவத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மகள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த மகள் வீட்டில் இருக்கும் போதே இவருடைய நண்பரும் அதாவது தம்பியுடைய நண்பரும் இந்த ஆசிரியர் வந்து வீட்டில் வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த மகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ரூமுக்குள்ளே போன அம்மாவும் அவங்களுடைய தம்பியுடைய நண்பரும் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 மகள் வந்து அந்த ரூமை வந்து நெருங்கி பார்க்கும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து தனிமையில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா. உடனே வந்து அந்த கதவை பூட்டி அவங்க ரெண்டு பேருமே வெளியே வராத அளவுக்கு அந்த கதவை வந்து பூட்டிட்டு உடனடியாக அவங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டா. உடனே வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அந்த கதவு திறந்திருக்காங்க. ரூமுக்குள்ளே வந்து இந்த ஆசிரியரும் அதுக்கப்புறம் அந்த வாலிபரும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உறவினர்கள் எல்லாருமே அந்த வாலிபரை சரமாரியாக அடித்து அவனை தர தர நிழுத்துட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்போ அங்கே வந்து போலீஸார் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ஆசிரியர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு சட்டப்படி அதாவது கள்ளக்காதல் வந்து குற்றம் இல்லை அப்படிங்கிறத வந்து போலீஸ் வந்து பேசி அந்த வாலிபரை நீங்கள் எதுவுமே அடிக்கக்கூடாது என்னோட விருப்பத்தால் தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபருக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து இனி அவரோட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்ல உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸார் வந்து விசாரிச்சிருக்காங்க அந்த ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு விசாரிக்கும் போது தான் அந்த பெண் சொன்ன இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் போலீஸ் நிலையத்தை வந்து கதிகளுக்கு வச்சிருச்சு. அந்த பெண் என்ன சொல்லிச்சுன்னா என்னுடைய அம்மாவது அதாவது ஆசிரியருடைய ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய தாய்க்கும் என்னுடைய கணவருக்கும் இடையே தான் கள்ளதோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னையே வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கணும் விரும்பினார். என்னுடைய அம்மாவும் வந்து இவங்க என்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. எனக்கும் என் கணவருக்கும் வந்துவே கிட்டத்தட்ட வந்து 28 வயசு வந்து வித்தியாசம். நான் என்னோட அவரோட நான் வாழவே விரும்பலை. ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் நான் கட்டாயப்பட்டு தான் இவருக்கு வந்து என்னை திருமணம் செஞ்சு வச்சாங்க. நான் வேற வழி இல்லாமல் தான் இவரோட வாழ்ந்துட்டு வரேன். அதுக்கப்புறம் இவன் என்னுடைய கணவர் வந்து ஃபாரின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வாலிபரோட எனக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேருமே 10 வருஷமாக வந்து இந்த மாதிரி நான் காதலிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் வந்து அவருடைய உறவினர்கள்ட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய உறவினர்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவங்க உறவினர்களுக்கு எல்லாமே ரொம்ப தெரியல இந்த பெண்ணு எப்படி இவங்க அம்மா எப்படி இந்த கல்யாணம் எப்படி அனுப்பிச்சு தெரிஞ்சவுடனே சரி இவங்க நம்ம என்னத்தப்பட்டு கம்ப்ளைண்ட் சொல்ல அதுதான் எல்லாத்தையும் ஓப்பனாக இந்த பெண்ணை சொல்லிட்டேன் இந்த இதை விட நம்ம குடும்பமாக நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலிபர்கிட்ட எழுதி வாங்கி அவரையும் எச்சரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் வந்து நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி போலீஸாக சொன்னாங்க. ஆனால் அந்த ஆசிரியரோட நான் வந்து வீட்டுக்கு போகலை வீட்டுக்கு போனால் என்னை வந்து கண்டிப்பாக வந்து என்னை போட்டு தள்ளிடுவாங்க என்னை கொண்டுடுவாங்க அதனால் நான் வீட்டுக்கு போகல வேற யாருங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். போலீஸார் வந்து ஏற்பாடு பண்ணி நெல்லை மகளிர் காப்பகத்தில் இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ அந்த பெண் வந்து அங்கே தான் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.